சாமி, நீங்களாவது அந்த நாலாவது ரகசியம் சொல்லுங்களேன். சரிம்மா, நான் சொல்றேன் உங்களுக்கு. மதனுக்கு கூடிய சீக்கிரமே தூக்கு தண்டனை கிடைக்கும். அரசாங்கம் அவனை தூக்குல போட்டுரும். அதுக்கு அறிகுறிதான் பூமிகா கழுத்துல இருந்த தாலிய அவன் கழட்டினது. அதுக்கு தண்டனை தான் இப்ப அவன் கழுத்துல தூக்கு கயிறு ஏற போகுது. சாமி, நீங்க சொல்றது நிஜமா? இதுக்கு முன்னாடி சொன்னது நிஜம்னா இப்ப சொல்றது நிஜம்தான். இல்ல சாமி, இந்த நிஜம் நடக்க கூடாது. இது பொய்யா போயிடணும். அது நடந்தே தீரும். அப்படி சொல்லாதீங்க சாமி. அப்படி ஒரு சம்பவம் நடந்துட கூடாது. என் மச்சான் உயிரோட தான் இருக்கணும். என் குழந்தைக்காக அவர் உயிரோட தான் இருக்கணும். அவர் சாக கூடாது. என் குழந்தைக்கு அப்பா வேணும். அது உன்னோட விருப்பம்மா, ஆனா விதியோட விருப்பம் வேற மாதிரி இருக்கு. விதியோட விருப்பமே அவன் தூக்குல தொங்குறதுதான். அப்படி சொல்லாதீங்க சாமி. நீங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இது மட்டும் நடந்துடக்கூடாது சாமி. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்படி இருந்தா சொல்லுங்களேன், நாங்க கண்டிப்பா அதை செய்யறோம். சொல்லுங்க சாமி. என்ன பரிகாரம் செஞ்சாலும் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது பூமிகா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் வரம்மா. ஆயுஷ்மான் பவ. என்ன பூமிக்கா, அது இவ்வளவு பெரிய துயரத்தை உன் மனசுல போட்டு அடைச்சு வச்சிருக்கியே. இதெல்லாம் தெரிஞ்சுதாமா அவரை நான் வீட்டுக்குள்ள சேர்த்த. அவரே அவரே கண் பார்லயே வச்சு பாத்துக்கிட்ட. நீங்கள கூட நினைச்சிருப்பீங்க. எதுக்கு இவ திரும்ப திரும்ப இந்த மதனை சேர்த்துக்கிட்டு இருக்கா? பேசாம தலை மூழ்கி இருக்கலாம்லன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. சாமியார் சொன்னதுல இருந்து அவரை பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுலதான் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தேன். அந்த சுதர்ஷனோட சூழ்ச்சி வலையில சிக்காம முடிஞ்ச அளவுக்கு அவரை நான் பாதுகாத்துக்கிட்டே வந்தேன். ஆனா இப்ப எல்லாம் கைமீறி போயிடுச்சுமா. அவர் என் கூட வாழலனாலும் பரவாயில்ல. எங்கேயாவது உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும்மா. வாயா! என்ன மாமா, அது கிச்சன்ல இருந்து வரீங்க? அது ஒண்ணுல, இன்னைக்கு நான் என் கையால சோளம் வந்தேன், குஸ்கா சமைக்க போறேன். அதுவும் காளான் குஸ்கா, அவனுக்கு பிடிக்குமே. நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. யோ மாமா, அதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க. இப்ப நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர், ஊருக்கே உத்தம ராசா. நீங்க போய் இதெல்லாம் செய்யலாமா? அர்ச்சனா, கேள்வி பண்ணாத. நான் ஒண்ணும் ராசா வச்சாலும் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவுமே அர்ச்சனாவுக்கு அசிஸ்டன்ட் தான். அந்த பெருமை எனக்கு நினைச்சா போது. அதனால இப்ப நான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறத நீ நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்களா போது. நீ உக்காரு, நான் போய் சமைச்சதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் மாமா. அதெல்லாம் முடியாது. As a police officer, I command you to sit.
செட் இமிடியட்லி. அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த ஆர்டர். கம் ஆன். மாமா ஐயா, இந்த வாரம் இரு. மாமா அஞ்சு நிமிஷம் சொல்லல. மாமா ஐயா, பொன்னுரங்கமின் கால் ஆன் குஸ்கா ரெடி. குஸ்கா ரெடி, சாப்பிடலாம். கம் ஆன். இப்படி சொன்னா எப்படி சாப்பிடுறது? வேற எப்படி சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடுமான்னு அன்பா சொல்லுங்க. சரி அர்ச்சனா, சாப்பிடு அப்படின்னு அன்பா சொல்றேன், சாப்பிடு. போதும் போதும் போதும், இது ஒரு நாள் ஓய்வான நேரத்துல செய்யக்கூடாத மாமா. இப்படி டியூட்டிக்கு போற அவசரத்துல அதுவும் யூனிஃபார்ம்ல செய்யணுமா? செய்யணும் செய்யணும். வீட்டுல வீடு முக்கியம், தொழில்ல தொழில் முக்கியம். இப்ப இது என் வீடு, நீ என் மனைவி. என் மனைவி உனக்கு என் கையால சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதே ரெடி பண்ணிட்டேன். அது சொல்லுவாங்க, பாசமோ அன்போ சோகமோ துக்கமோ, அதை உடனே வெளிப்படுத்திடணும். எதனா ஒரு செயல் மூலமா அதை சொல்லிடணும், அப்பதே உறவு நிலைச்சு நிக்குமா. அதே என் அன்பை நான் இப்படி வெளிப்படுத்தினேன் எப்படி? அதாவது பொதுவா போலீஸ்காரனுக்கு எந்த நேரத்திலயும் எதுவும் நடக்கலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சாவ மடிச்சு சட்ட பைப்புலார் வச்சுக்கிட்டே சுத்துவாங்களாம். நானும் அப்படிதான். அதனாலதான் உங்களுக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வராது, அப்படி வரவும் விட மாட்டேன். அப்ப சரிதே, என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் எவன் என்னைய நெருங்குவான், என் அம்மன் கூட நெருங்க மாட்டான். என்னடா மதன், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுலமா, பூமிக்காவை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவளை பத்தி யோசிக்கிறதுக்கு இனிமே என்னடா இருக்கு? அவளுக்கு உனக்கு தான் இனிமே உறவே இல்லைன்னு ஆயிப்போச்சே. இந்த பாரு, இப்ப நீ நல்லவனா மாறிட்டதுனால உன்னை நம்பி அவ உன் கூட சேரவ போறா. பூமிக்காவுக்கு எத்தனோ முறை நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கோம், நம்ப வச்சு கழுத்தியே அறுத்திருக்கோம், நல்லவங்க மாதிரி நடிச்சு கடைசியில ட்விஸ்ட் கூட அடிச்சிருக்கோம். அப்புறம் எப்படிடா அவ உன்னை நம்புவா? இந்த பாரு, நீ பழைய மதனாவே இருக்கணும், அதுதான் என்னோட அட்வைஸ். இல்லம்மா, நான் நல்லவனா மாறிட்டேங்கறத அவ நம்பவே வேண்டாமா. இன்ஃபேக்ட் அவ என்ன வெறுத்து ஒதுக்கட்டும். சீ, இவளாம் ஒரு மனுஷனானு கூட என்ன காரி துப்பட்டும். அவ அப்படிலாம் என்ன பத்தி நினைக்கணுங்கிறதுக்காக தான் அவ கழுத்துல இருந்த தாலிய நானே எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவ கழுத்துல இருந்து நான் தாலியை எடுத்தேன். அம்மா, அவ இப்ப என்ன கண்டிப்பா வெறுத்து ஒதுக்குவாமா? ஏதோ அப்படியாவது பூமிக்கா வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோமா. டேய், நீ நினைக்கிற மாதிரி பூமிக்கா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. ஓட்ஸ் நான்லாம் பள்ளி பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சு குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமா அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே ஜீரோ சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு. எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. நீ நினைக்கிற மாதிரி பூமிக்கா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. அவ வேற வாழ்க்கையெல்லாம் அமைச்சிக்க மாட்டா. தாலி மேல ரொம்ப சென்டிமெண்ட் வச்சிருக்கிறோடா. தாலி அவ கழுத்துல இருந்து கழட்டிட்டு வந்ததுக்கே இந்நேரம் மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அவல்ல வேற கல்யாணம் பண்ண மாட்டாடா. இந்த பாரு, பேசாம நீ அவளையும் நினைச்சிட்டு இருக்காம வேற கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாரு. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன்,
நீ பழைய மதனா தான் இருக்கணும். அதுதான் உனக்கு மரியாதை. நீ புது மனுஷனா மாறிட்டேன்னு சொன்னா எவனும் உன்னை நம்ப மாட்டான். கெட்டவன் கெட்டவனாவே இருக்கணும்டா. அதனால உன் கையில வச்சிருக்கிற தாலிய யாராவது ஒரு பொண்ணு கழுத்துல கட்டு. இன்னொரு கல்யாணத்தை பண்ணு. இல்லம்மா, எனக்கு வேற கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் ஐடியா இல்ல. என் ஜாதகத்திலயும் அமைப்பு இல்ல. அப்படி இருந்திருந்தா நாம பண்ண முயற்சிக்கு எப்பவோ ஆயிருந்திருக்கணும். எல்லாமே படுதோல்வியில தானே முடிச்சுது. அதனால இந்த கல்யாணம் பண்ற முயற்சி எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இவ்வளவு நாள் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுவோம். பிராயச்சித்தம் தேடுறதுனால உனக்கு என்னடா லாபம்? அம்மா நீ வேறமா, லாப நஷ்ட கணக்கெல்லாம் போட்டு பாக்காதம்மா. அவ கழுத்துல இருந்து தாலி நான் எடுத்துட்டு வந்தது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான். நான் பூமிக்கு அவ எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கணும் அந்த அளவுக்கு அவளை என்னை வெறுத்து ஒதுக்கணுமா. அப்பதான் அவ வேற ஒருத்தர வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுப்பா. பூமிக்கு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய போறமா. அதுக்குள்ள அந்த சுதர்சனமே பூமிக்காவ அழிச்சிடுவான்டா. அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காதுமா. பூமிக்காவ அந்த சுதர்சனம் ஏதாவது பண்ணானா அவனை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மதனுக்கு கூடிய சீக்கிரமே தூக்கு தண்டனை கிடைக்கும். அரசாங்கம் அவனை தூக்குல போட்டுரும். அது அறிகுறிதான். பூமிகா கழுத்துல இருந்த தாலிய அவன் கழட்டினான். என்னம்மா இன்னும் தூங்காம இருக்க? தூக்கம் வரலம்மா. மதன் மச்சனை பத்தி சாமியார் சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பூமிகா, நான் உன்ன சொன்னா கேப்பியா? சொல்லுங்கம்மா. விடிஞ்சதும் நம்ம போய் மதனை கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன யோசனை பண்ற? இல்லம்மா, அவர் இனி வரமாட்டாரு. எப்ப தாலி என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாரோ இனிமே அவர் எந்த வீட்லயும் வரத்துக்கு சந்தர்ப்பமே இல்லம்மா. அவரை நான் அமிச்சிருக்கவே கூடாதுமா. அவர் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அவரை மன்னிச்சு அவரை வீட்டோட வச்சிருக்கணும். பூமிகா, இதுக்கு மேலேயும் மதன் தப்பு செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லா தப்பையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுக்கு மேல மதனை நீ மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. ஆமா பூமிகா, நீயும் அதிகபட்சமா மன்னிச்சிட்ட. நீயே நல்லா யோசிச்சு பாரு. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம தொழில நஷ்டப்படுத்தி உன்னை ரோட்ல நிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார்ல. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஜோதிகாவோட கல்யாணம் நடக்க விடாம நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. என் அண்ணன் சுதர்ஷனோட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அவ செய்யாதது ஒன்னே ஒண்ணுதான், மொத்த குடும்பத்துக்கும் விஷம் வைக்கல, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா விஷம் வைக்கிறதையும் செஞ்சுட்டு நம்மள குடும்பத்தோட குழி தோண்டி புதைச்சிருப்பாரு. அதனால நீ மதனை நினைச்சு வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் தலையெழுத்து அவ்வளவுதான் நினைச்சு
மதனை நீ தலைமுழுகிடு. என்னால் அதை செய்ய முடியாதுமா. நீங்க அதை சாதாரணமா சொல்லிட்டீங்க, ஆனா என்னால் அது முடியாதுமா. நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், ஒருத்தி குழந்தையா இருக்கும் போது அவளோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்களா. அந்த குழந்தை 6 மாசம் அம்மா கிட்டயும் 6 மாசம் அப்பா கிட்டயும் இருக்கணும்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு சொன்னாங்களா. அதே மாதிரி அந்த குழந்தை இங்க ஒரு 6 மாசம் அங்க ஒரு 6 மாசம்னு இருந்துச்சா. குழந்தை வளர்ந்து பெருசாச்சு, பெரிய பொண்ணாகி காலேஜ்கெல்லாம் போகும்போது உனக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்கும் போது இந்த பொண்ணால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையும் சொல்ல முடியல. என்னோட அப்பா அம்மா என் கூட இல்லைன்னு சொல்ல முடியல. என்னோட அப்பா அம்மா தனித்தனியா இருக்காங்கன்னு பாவம் அவளால சொல்ல முடியலையா. அப்புறம் ரெண்டு பேரையும் நிக்க வச்சு இந்த பொண்ணு கேள்வி கேட்டுச்சான், என்ன எதுக்கு உங்க குழந்தைய பெத்துக்கிட்டீங்க, உங்க சந்தோஷத்துக்காக என்ன பெத்துக்கிட்டீங்க, உங்க கோபத்துக்காக என்ன விட்டுட்டு போயிருவீங்களா. அப்போ நீங்க என்ன உயிருள்ள ஜீவனா பாக்கல, ஒரு பொருளா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. உங்க சந்தோஷத்துக்கு நான் கிடைச்ச ஒரு பொருள் அப்படின்னு சிறப்பால் அடிச்ச மாதிரி இந்த பொண்ணு கேட்டுச்சான். அந்த புத்தகத்தை படிச்ச உடனே நாளைக்கு ஏன் பொண்ணு என்ன இந்த மாதிரி கேட்டுருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் அவரை மன்னிச்சு வீட்டோடய வச்சிருக்கணும். சின்ன வயசுல நான் தான் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்துட்டு அதே மாதிரி என் குழந்தையும் அந்த நிலைமைக்கு ஆளாயிடக்கூடாதுமா. இதுக்காக தான்மா, இதுக்காக தான் நீங்க சொல்றது என்னால செய்ய முடியாதுமா. சரி பூமிகா, கடைசியா ஒரு முயற்சி பண்ணி மதனை இங்க கூப்பிட்டு பார்ப்போம். சாமியார் சொன்னதெல்லாம் எடுத்து சொல்லுவோம், அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இத பாரு, மனசுல எதுவும் நினைச்சுக்காத. உனக்கு என்ன நடந்தாலும் உன் கூட அம்மா நான் இருக்கேன், சரியா? அம்மா விட உனக்கு என்னடா தோண வேணும். நீ ஏன் குழந்தைய பத்தி பயப்படுற, அம்மா நான் இருக்கேன்ல. இத பாரு, எதையும் மனசுல யோசிக்காம நிம்மதியா தூங்கு, சரியா? இத பாரு, நான் போய் சூடா பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. எப்படி ஆடுது பாரு, டிங் டிகி 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 டிகி, ஐ புடி 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 புடி, டாடா கட்டுதா. என்ன மாமா, குழந்தைகளை தூங்க வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. அர்ச்சனா, போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து என் பிள்ளைகளை கொஞ்சத்துக்கு கூட எனக்கு நேரமே கிடைக்கல. அப்படியே உன்னையும் தான் என்ன சரிதானே. ம், போங்க, கொஞ்சம் தானே என்ன அப்படி பாக்குற. ஒண்ணும் இல்ல மாமா, நான் பார்த்த சோழ வந்தான் பொண்ணுரங்க மாமாவா இப்படி இருக்காருன்னு பார்த்தேன். நான் இப்படி ஆகணும்னு சொல்லி நீ தானே ஆசைப்பட்ட. குழந்தைங்க ரொம்ப கொடுத்து வச்சுவங்க, இப்படி ஒரு அப்பா இப்படி ஒரு அம்மா. அர்ச்சனா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னா, நீ கலெக்டரா இருக்கிற, நானும் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டேன், நம்ம பிள்ளைங்க என்னமா ஆகணும்னு நீ ஐடியா வச்சிருக்கிற. அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா, இவங்களே இவங்க விருப்பத்துக்கே விட்டுட்டு போறேன். இப்படி ஆனோ அப்படி ஆனோன்னு கம்பெல் எல்லாம் பண்ண போறது இல்லை, முழு சுதந்திரம் கொடுத்து வளர்க்க போறேன். நல்ல யோசனை, பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருன்னு, அவங்களை சுதந்திரமா விட்டாதே, அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு.
நாளைக்கே இவளுகள்ல ஒருத்தி உன்னை மாதிரி கலெக்டர் ஆகலாம், இன்னொருத்தி என்னைய மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம். அர்ச்சனா ஒரு கருத்து, எப்படி கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு செக்அப் பண்ணா சட்டத்தில் தண்டனை இருக்குதோ அதே மாதிரி பிள்ளைங்களை கம்பல் பண்ணி குழந்தைங்க இதைத்தையும் படிக்கணும், நான் சொல்றதே நடக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ற பேரண்ட்ஸுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். அப்படி ஒரு சட்டம் வரணும் அர்ச்சனா. நாளைக்கே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணா புருஷங்காரங்களுக்கு அடங்கி இருப்பாங்களா? என்ன மாமா நீங்க இல்ல அர்ச்சனா, கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரிய போஸ்டிங்ல இருக்கிற பெண்கள்லாம் புருஷங்காரனுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்களாமே. நீங்க தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க, தப்பா படிச்சிருக்கீங்க. ஏ மாமா, நான் இல்லையா உங்களுக்கா என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியா தான் நான் இருப்பேன். அர்ச்சனா அதெல்லாம் வேணாம், நீ உசுரை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன நீதே உசுறு தெரியும்ல, நீ போயிட்டீனா அதுக்கு பிறகு நானும் போயிருவோம்ல. ஐயோ என்ன மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ஏதாவது ஆனா கூட நீங்க தான் பிள்ளைங்களை வளர்த்து வாழாக்கணும். ஏசிபி சார் என்னை காப்பாத்துங்க சார், சார் பிளீஸ் சார், ஏசிபி சார் சீக்கிரம் வாங்க சார், சார் எங்க வீட்டுல போங்க, எங்க அப்பா அம்மா கொல்ல பாக்குறாங்க சார், சார் வெளில வாங்க சார், சார் என்ன காப்பாத்துங்க சார், ஏசிபி சார் சீக்கிரம் வெளில வாங்க சார், நாலஞ்சு ரவுடி பசங்க சேர்ந்து எங்க அம்மாவை கொல்ல பாக்குறாங்க சார், சார் என்ன காப்பாத்துங்க சார் பிளீஸ் சார், சார் என்ன காப்பாத்துங்க சார், சார் வெளில வாங்க சார். யாரு? யாரு? யாரு கூப்பிட்டது? யாரு? யாரு?